அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க இயக்கம் வாழ்க வளமுடன். இரண்டு விஷயங்கள். முதல் விஷயம், காஃபி வித் சொக்கா என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக ஒரு 700 பேருக்கு மேற்பட்ட நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது சென்னையில். அதில் வந்து ஒரு நிறைய அனுபவங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில். ஒரு அம்மா வந்து எங்கள் அப்பா என் கணவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, நம்பர் கொடுங்கம்மா, நான் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன பேசி என்ன என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுமான்னு கேட்டேன். நான் வந்து அந்த அம்மா முகத்தையே பார்க்குறேன், ரொம்ப வெகுளித்தனமாக ஏதோ ஒரு பேப்பரை பட்டுக்கிட்டே அந்த விஷயத்த கேட்டேன். அப்போ உடனே அந்த அம்மா, இல்லைங்க, என் கணவர் வந்து ஒரு 5 வருஷமாக ஆச்சு, ஒருத்தர் வந்து நான் பேச வைக்கிறேன்னு ஒரு 4000 ரூபாய் வாங்கினார், அவரால் பேச வைக்க முடியல, அது கரெக்டாக லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப ட்ரை பண்ணாருங்க, நல்ல மனுஷன், நான் 5000 ரூபாவோட கொடுத்துட்றேன், கொஞ்சம் எனக்கு தயவுசெய்து எப்படியாவது என் கணவர்கிட்ட பேசணும், ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் நினச்சா பண்ணலான்னு மக்கள் சொல்லிக்கிறாங்கன்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. அது ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருந்தது. அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட சொல்லி எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்போ மக்கள்கிட்ட வந்து இறந்தவிட்டு கூட பேசலாம், அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு 5G லைன் இருக்கின்ற அளவுக்கு மக்களை ஏமாத்திருக்க மக்கள் இன்னொரு சைடில் இருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு ஒரு வகையில் வந்து ஒரு அனுபவம் தான். ரெண்டாவது வந்து ஒரு பெண்மணி வந்து எங்கள் ஓனர் நல்லா இருக்கணும், அவர் உடம்பு சரியில்லை, நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் கூட கேட்டேன், ஓனராக உங்கள் புருஷனால் கேட்டேன். அப்புறம் அந்த அம்மா, நான் 2 வாட்டி அழைத்து கேட்டோன்னே எங்கள் வீட்டுக்கு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் 2வது மேரேஜா, சின்ன வயசுல எப்படி ஆகிட்டீங்களா அப்படின்னா கேட்டோன்னே ரொம்ப நல்லா பேசிட்டு போனாங்க. அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் என்னென்னா, நான் கணக்கம்பட்டி போனேன், அங்கே போன அப்புறம் உங்களை சந்தித்தா வந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு ஒரு மூளையில் தோணுச்சு, அதனால் வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது போல் நிறைய அனுபவங்கள் இருந்தது காஃபி சுக்கால. அதில் வந்து சில மைனஸ்னால், மொத்தம் 5 பேர் தான் அதை நெகட்டிவாக பேசினாங்க, நடக்குமா. அப்புறம் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போக சொல்கிறேன், உடனே அவன் பக்கத்தில் இருந்த மனைவி வந்து ஒரு கிண்டலாக சிரித்தாங்க. ஏமா சிரிக்கிறீங்கன்னு கேட்டப்போ, ஜோதிடர் வந்து இவ்வளோ நட்சத்திரம் ராசிக்கு திருப்பதியை போகக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப கோபம் வந்து வெளில எழுந்து போகணுன்ட்டேன். அது நான் கூட திருப்பதி போகாதுன்னு சொல்லியிருக்கேன், எதுக்கு நான் ஆண்டாள் மேலே உள்ள பக்தியில் சொல்லியிருக்கேன். அவளுடைய எல்லாமே இந்து மத கோயில் தானே, இப்போ நான் வந்து நவகிரகங்கள் வணங்காதீங்கன்னா நவகிரகம் இல்லைன்னு நான் சொல்லலை, நவகிரகத்தில் பாஸோடு இருந்துருங்க, அல்டிமேட்டாக இருந்துருங்கன்னு தான் நான் சொல்லணும். இது போல் இந்த கிரகத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கோயில் போகக்கூடாதுலாம் கான்செப்டே கிடையாது, அவங்க உண்மையான ஜோதிடர் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஆதித்ய குருஜி வந்து அவர்கள் அழகாக வந்து இந்த விஷயத்த சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இது ஏதோ கத்துக்குட்டிகள் வந்து பண்ணக்கூடிய வேலை இது. அந்த இடத்துல நான் கோவப்பட்டேன். இன்னொரு 2-3 சம்பவம், சின்ன சின்ன சில்லித்தனமாக வந்து பெண்களை மதிக்காமல் இருக்கிறது, ஏதோ வந்து குறி சொல்கிற மாதிரி கேட்ட விஷயங்கள்லாம் ஒரு வருத்தம் வந்தது. ஓவரால் சென்ஸ் நல்ல உணவு, நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு. அதில் ஒரு சின்ன குறை என்ன, எங்கள் சைடில் என்னென்னா, சென்னை தனியாக வந்து வெளியூர் தனியான பிரிச்சுருக்கணும். அது வந்து அதை நாங்கள் யூகிக்கலை, அது ஒரு மிஸ்டேக். ஒரு சின்ன ஒரு சிறுவர் வந்து அந்த விஷயத்தை சுட்டி காட்டினாங்க. அந்த தம்பி வந்து அந்த இடத்துல நான் அந்த தம்பிகிட்ட கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிட்டால் கூட அது ஒரு வகையில் அது ஒரு படிப்பினை தான். அவருக்கு ஏன் கோபம் வருது, நம்ம மேலே தப்பு இருக்கு முதல்ல கோபம் வருது. ஸோ அந்த தம்பிகிட்டையும் சாரி சொல்லிவிட்டு, பட் அகைன் வந்து அந்த தம்பியோட மேலே மிஸ்டேக் இல்லை. அவங்க அம்மா வந்து அந்த ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க, அது ஒரு குழந்தைங்க கேட்கக்கூடிய கேள்வி இல்லை, பெரியவங்க கேட்குற கேள்வி. அதுக்காக தான் வந்து அந்த விஷயத்தையும் மன்னிப்பு கேட்டாலும் அந்த விஷயத்தை நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு இருக்கக்கூடாதுன்றதுக்காக. சென்னை மட்டும் இல்லாமல் முக்கியமான நகரங்கள் லைக் வந்து வேலூர், சேலம், நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பிரித்து இந்த கேள்வி பதில் இந்த காஃபி சொக்கா வந்து வீடியோ கல்யாண மண்டபம்லாம் இல்லாமல் வாங்க 2-3 நிமிஷம் பேசிட்டு போங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா ஃபோட்டோ எடுத்துங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எண்ட் ஆஃப் த டே இதில் என்ன அந்த திருச்சி ப்ரோக்ராமில் அப்படின்னா, நிறைய லோக்கல் பீப்புள் வந்து வந்ததுனால வெளியூர் ஆட்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த குறையை நிவர்த்தி செய்கிற மாதிரி
இந்த நிகழ்வு இருக்குன்றது ஒரு நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறோம். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேலூரில் பண்ணால் முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் சப்போஸ் வேலூருக்கு வந்து வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரத்துக்கு வாங்க, கேள்வி கேட்டு போங்க. வரும்போது உங்களுடைய சாப்பாடு இருக்குன்ற போது உங்கள் பிளேட்டையும் உங்களோட டம்ளரையும் கொண்டு வந்துடுங்க. அது என்னவே வந்து தண்ணீரையும் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அது பெரிய உதவிகரமாக இருக்கும். டெஃபினட்டாக அதை வாஸ்து பேச பண்ணிட்டேன். நீங்கள் வாஸ்து சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள்னா எங்களுடைய நண்பர்கள் நம்பர் வாங்கி அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. என்னுடைய ஆண்டா வாஸ்து ஒரு டீம் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வாஸ்து நான் பேச மாட்டேன். ஸோ டிராயிங் எடுத்துகிட்டு வருது தெரிய நிறைய பணக்காரர்கள் வந்து நான் காஃபி வச்சுக்கல டிராயிங் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன்ட்டு. தலைகள்னா கூட அது என் ப்ரொஃபஷன். நான் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன்னா நான் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அந்த சர்வீஸ் வந்து அந்த தொழிலுக்கு அது ஒரு மரியாதை குறைவு உண்டு பண்ணக்கூடிய விஷயம். என்ன சர்வீஸ் என் சர்வீஸ் உண்மை நம்பறீங்கன்னா யூ என்கேஜ் மை செல்ஃப் ஆர் என்கேஜ் மை ஃப்ரெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். பட் வந்து இலவசமாக கொடுக்கவே முடியாது. இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது, மக்கள் எதிர்பார்க்கலாம் கொடுத்துட்டு நாட்டை குட்டி சவராக்கிற விஷயத்தை ஏற்கனவே பண்ணிட்டுருக்கிறது போல் நான் வந்து இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன். ஏன்னா அது போல் இலவசமாக எதிர்பார்க்கறவங்களுக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவங்க லைஃப்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வெள்ளூரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒரு 20-25 நாளுக்கு அப்புறம் அது நடக்க போகுது. தினேஷ் அப்படின்றவர் தான் ஃபோன் ஹேண்டில் பண்ண போகிறார், காஞ்சிபுரம் திருமலை எம்டி பாபு என்கின்ற தினேஷ். அவர் நம்பர் 7373672736. திரும்பவும் சொல்கிறேன், 7373672736. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து காஃபி சோக்காக்கு வேலூரில் எங்கே நடக்குதுன்னு கேட்டு அங்கே வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். இது திரு அன்பு, ஆர்காட் ரவி, ஆரணி சிவகுமார், ஆரணி பழனி, வேலூர் சதீஷ், ஒரு பெரிய டீம் வந்து இணைந்து பண்ணுறாங்க. ஸோ இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி கூட புதுவிகம் டிவியில் இந்த கலைவாணியில் ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. அவங்க வந்து 3-4 வாட்டி பேசிட்டாங்க, என்னை ஃபிசிக்கலாக பார்த்துட்டாங்க. சும்மா ஃபோனை போட்டு வந்து ஃபோன் இருக்குன்றதுக்காக ஒருத்தன் வந்து சொல்கிறது ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுறதுக்காக கேட்கும்போது அது என்ன ஆகிடுதுன்னா மற்றவங்களுக்கு அது சான்ஸ் இல்லாமல் போயிடுது. அது போன்ற என்னை தெரிஞ்ச என்னோடய கிளைண்ட்ஸோ ஏற்கனவே வந்தவங்களோ இந்த ப்ரோக்ராமுக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எதாவது டவுட்னா இப்போ அந்த கலைவாணிக்கு கணேசன் சார் நல்லா தெரியும், பாண்டிச்சேரில் டவுட்னா அங்கே கேட்டுங்க. இதே அதுக்கு வந்து டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுதான் அப்படின்றது வந்து தப்பான கான்செப்ட்டு. ஸோ மக்கள் இது வந்து கொஞ்சம் தெளிவை எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம வழி கொடுப்போன்றது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். நம்பர் 2, வருகின்ற 8ஆம் தேதி February 8, 2020 தைப்பூசம் பௌர்ணமி, வழக்கம் போல் திருச்செந்தூரில் மிகப்பெரிய அன்னதானம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாம்பார் கான்செப்ட் வந்து கல்யாண மண்டபத்தில் நல்லா இருக்குது, திருச்செந்தூரில் நல்லா இல்லை அப்படின்னு, திருச்செந்தூரில் அந்தளவுக்கு இல்லைன்னு போது அதுக்கு காரணம் சில சமைக்கிற போது சில அசௌகரியங்கள் இருக்குது அந்த சாம்பார் சாதம்ன்ற ஒரு விஷயத்தில். ஸோ அதனால் அகெயின் பிளானிங் டு ப்ரொவைட் வெள்ள சாதம், சாம்பார், ரசம், மோர்ன்ற விஷயந்தான். ஸோ இந்த இடத்துல மக்கள் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா நீங்கள் தட்டு எடுத்துருவாங்க, டம்ளர் எடுத்துருவாங்க, மோர் எடுத்துக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் கூட வச்சு இந்த மோர் எடுத்துருப்போங்க. நம்பர் 2 வந்து உங்களுக்கான தண்ணி நீங்கள் எடுத்துருவாங்க. அந்த தண்ணி வந்து ஏன்னா அங்கே கடை வச்சுருக்காங்க, அவங்களோட சேல்ஸ் பாதிக்கப்படாது. நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு தேவையான தண்ணி உங்கள் பேக்கில் வச்சுங்க, மோஸ்ட் வெல்கம் அந்த டிசிஷன். அதுக்கு மேலே நீங்கள் வந்து வேர்க்கடல, ஸ்வீட்டு, பழம், சாக்லேட் என்ன வேணால் எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து டெஃபினட்டாக இந்த வாட்டி எப்படி பிளான் பண்ண போகிறேன்னா ஒரு பிளேட்டுக்கு ஒரு ஸ்வீட் தான். ஏன்னா அவங்க வந்து ஸ்வீட் நிறைய வச்சுட்டு எல்லோரும் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வி வில் பிளான் இட், வி வில் பிளான் இட் ப்ராப்பர்லி. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பொருளை கொடுத்து அந்த பக்கம் போயிடுங்க, அது வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு வந்து பெரிய அளவில் உதவிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் திரு கண்ணன், நாமக்கல்லை சேர்ந்தவர், ஒரு நல்ல பாரம்பரியமிக்க ஒரு ஃபேமிலி, நான் கடலை வந்து எண்ணெய் வாங்கிக்கிறேன். அதே போல் ஒருத்தர் வந்து தோரம்பருப்பு 50 கிலோ 100 கிலோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சேலத்தை சேர்ந்தவர். இது போல் நிறைய பேர் வந்து தங்களால் முயன்ற விஷயத்தை, தங்களால் முடிந்த விஷயத்தை எங்கள் மூலமாக ரூட் பண்ணுறாங்க. 100% இது ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதாவது இது அன்னதானன்றது ஏதோ வந்து பாவத்தை கழிக்கிறதுக்கெலாம் கிடையாது. இப்போ நானும் இது வரைக்கும் 1 ரூபா போடலை. ஏன்னா நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது சொக்கலிங்கம் அவங்க டீம் பாவம் பண்ணியிருக்காங்க, பாவத்தை கழிக்கிறதுக்காக இந்த சாப்பாடு போடுறாங்கன்ட்டு.
இது மக்களால் மக்களுக்கு செய்யக்கூடிய நிகழ்ச்சி. நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏதாவது மிஸ் எங்கிட்ட பணம் இருக்குது, அன்னதானம் பண்ணுறதுக்கு பணம் இருக்குது. மக்கள் முன் வர்றதுனால இது இன்னும் பிரமாண்டமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். மேபி கூடிய விரைவில் அதுக்கான பிளான்லாம் மெட்டீரியல்ஸ் பண்ணி பிளான்லாம் வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக பண்ணி அடுத்த கட்டம் அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கின்றது என்றால் அடித்து சொல்ல முடியும். இந்த தைப்பூசமோ எந்த பௌர்ணமிக்கு நீங்கள் வந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய வாகனங்களே சரியான இடத்துல நிறுத்துங்க. அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் எந்த இடத்துக்கு போனாலும் சரி. நம்பர் ரெண்டு, கொஞ்சம் உங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வர பொருட்கள் மேலே கவனம் வேணும். செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சு, பணத்தை நான் உங்கள்கிட்ட உங்கள் பொருளை நீங்கள் பார்த்துக்கோன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு கடவுள் என்னத்தை கொடுப்பாரு. மூன்றாவது வந்து அந்த இடத்துக்கு வரீங்களா, நெகட்டிவாக பேசாதீங்க. இப்போ கூட வந்து ஒரு விஜய் நட்ராஜன் ஒரு அம்மா கோயம்புத்தூர் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல காரியத்தை வந்து நான் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு துவைக்க வச்சுருக்கேன். அந்த அம்மா வந்து சொல்லும் போது வேடிக்கையாக சொன்னாங்க, எல்லாருமே வந்து பணம் கொடுக்குறாங்க, நானும் 100 ரூபா கொடுத்தேன், உடனே 10 ரூபா கொடுத்தீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி வந்துட்டேன். பட் யோசிச்சு பார்த்தேன், அப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் 100 ரூபா கொடுத்தா இப்போ சொக்கலேட்டுக்கு எவ்வளோ கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம். சரி, அது வந்து இந்த வீடியோ வேலை சொல்கிறேன், எனக்கு கடவுள் நிறைய பணம் கொடுத்துருக்காரு, நான் அதில் பிச்சை எடுக்கிற அன்னதானத்துக்கான்றது தான் என்னோடய கான்செப்ட். எடுத்து என்னுடைய நண்பர் எங்களுடைய டீம்லேயே மிக மிக அப்சல்யூட் பரிசுத்தமான அசோக் சக்திவேல் சார், பசுமன் சக்திவேல், அவங்க ரெண்டு பேரும், அப்புறம் செந்தில் ராஜா நாமக்கிரிப்பட்டி, இவங்க தான் அந்த ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணுறது நாமக்கல் கண்ணனோட சேர்ந்து. அப்போது வரப்போனால் இப்போ நான் 50,000 ரூபாய் இருந்தால் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், இதில் சமயம் கொடுத்துல கரெக்டாக இங்கே 1:43 கலெக்ட் ஆகுது. இது மாதிரி 10 ரூபா கொடுத்துல வந்து 1,43,000 ஆச்சு. கரெக்டாக 2 லட்சம் ரூபா செலவு, 2 லட்சத்து 100 செலவு எக்ஸாக்டாக முருகர் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறேன் அதில் முருகர் திருச்செந்தூர் மட்டும்தான், மற்ற கோயிலெலாம் கிடையாதுன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் நான் சண்டை போடுறதுலாம் நேரம் கிடையாது, நம்பிக்கை இருக்கிறவங்க திருச்செந்தூர் வந்து பிடிச்சிங்க, அடுத்த 8 வருஷம் நீங்கள் லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ப்ராப்பராக அப்சல்யூட்டாக சரண்டர் ஆகி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா, நான் உணர்ந்த விஷயம் இது முருகராக நடத்துகிறாரு, இனிமேல் வந்து யாராவது ஸ்டாப் பண்ண நினச்ச கூட முடியாது. இது வந்து இந்த ஃப்ளைட் வந்து இனிமேல் பறக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த ஃப்ளைட் வந்து நான்ஸ்டாப் ஃப்ளைட்டு, இதோட இலக்கு வந்து மிகப்பெரிய இலக்குங்கும்போது அந்த இலக்கை அடையாமல் அதை வந்து தரை இறங்காது விமானம். அப்போது இந்த இதை யாரும் நிகழ்ச்சியை சீர்குலைக்கிறதோ இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை பார்க்குறதுன்றதை வந்து விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகலான்னு நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். இது போல் வந்து இன்னும் 2-3 விஷயங்கள் நான் வந்து மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கிற இந்த திருச்செந்தூர் நிகழ்வு போல் இன்னும் 2 நிகழ்வுகள் கூடிய விரைவில் கூட நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். அகைன் திரும்பவும் சொல்கிறேன், திருச்செந்தூருக்கு எப்போ வந்தாலும் அந்த முருகரோட மந்திரத்தை சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருங்க. வெட்டி கதைகள் வேணாம், புறம் பேச வேணாம், உங்களோட லைஃப் நீங்கள் அடுத்த கட்டம் போனோன்னா கடல், நிலா, அந்த மண், அந்த சாப்பாடு, ஆனந்தமாக இருங்க. எப்போவுமே வந்து கடற்கரையில் படுக்கும்போது துணி விரிச்சு படுங்க, மண் மேலே டைரெக்டாக படுக்காதீங்க. இதில் அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு விஷயம் வந்து நாங்கள் என்ன திங்க் பண்ணிருக்கோன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு பணம் இல்லைங்க திருச்செந்தூர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல எங்கள் டீம் மெம்பர்ஸ் த்ரோட் தமிழ்நாடு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை கூட்டு போக முடியுமா, என்கிட்ட பணம் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஒரு ஒருத்தராக 5 பேர் 10 பேர் ஒவ்வொரு மாதமும் கூட்டு போகிறதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சீதாபதி அவர்கள் வந்து ஒரு ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, 2000 ரூபா பர் ஹெட்டு. இப்போ 2 பஸ்ஸுக்கு ஆள் அவருக்கு வந்தாச்சு, அவர் ஒன்றும் அந்த பஸ் ஆப்ரேட்டர் கிடையாது. மக்களை பத்திரமா கூட்டு போய் பத்திரமா திரும்பி கூட்டு வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரு முருகர் கோயில், அதுவும் அல்டிமேட்டான பழனி திருச்செந்தூருக்கு ஒரு பிரயாணம் போகிறதுன்றது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமா வைகை எக்ஸ்பிரஸில் நாங்கள் வந்து எங்கள் அத்தை வீட்டு மதுரைக்கு போனால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபீல் பண்ணுறது தான் மக்களும் ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா மக்கள் மனதில் என்னை அறிந்ததுனால சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லோருமே வெற்றிக்கான பாதையை நோக்கி, இலக்கை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டுருக்கோம். வெற்றிக்கு சர்வ நிச்சயம். நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, அப்சல்யூட் த கிரேட் லைஃப் எல்லோருமே வந்து நம்ம வந்து எல்லோருக்குமே கிடைக்க இந்த திருச்செந்தூர் முருகரும் நான் வணங்கக்கூடிய ஆண்டாளும் நரசிம்மரும் துணை நிற்பார்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் நான் நல்ல விஷயத்திற்காக நல்ல விஷயத்துடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் பகிர்ந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி பாடும் இவ்வாணுதலே
எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆலை சொல்லி இதுவும் எதுவும் கடந்து போகும்.